வருஷத்திற்காக நான் சமூகத்திலே சமூகத்தில் பொழுது ஆண்டவர் எனக்கு ரெண்டு வசனத்தை எனக்கு எனக்கு ஆண்டவர் சொன்னார் பாருங்க ஒன்பதாம் தேதி பத்தாவது மாதம் பதினெட்டாவது வருஷம் ஒரு மாலை பொழுது நான் பிரசனத்தில் காத்திருந்தேன் அப்பதான் ஆண்டவர் இந்த வசனத்தை என்கிட்ட கிட்ட ஆண்டு கொடுத்தார் அந்த வசனம் என்னன்னா வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்க கேட்போம் இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன் மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொல்றார் இந்த வருஷம் நான் உன் மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் இதெல்லாம் பத்தாதுங்க பத்தாது பத்தாது ஆண்டவர் சொல்றார் என் மகனே என் மகனே என் மகளே என் ஊழியக்காரனே என் ஊழியக்காரியே நான் உண்மேல் அன்பா இருக்கிறதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படி செய்வே ஆமே அலே லூயா ஆண்டவர் நமக்கு இந்த வருஷம் சொல்ற வார்த்தை நான் உங்கிட்ட அன்பா இருக்கிறத உலகம் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் கை தட்டுங்க ஆண்டவருக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறதை நான் சொல்லுவேன் எந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை இந்த ஆண்டு வெளிப்படுத்த போகிறார் உங்க மேல ஆண்டவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை சாத்தானுடைய கூட்டத்தார் உங்களுக்கு எதிராயிருக்கிறவர்கள் உங்களை தூஷிக்கிறவர்கள் உங்களை நிந்திக்கிறவர்கள் உங்களை அவமானப்படுத்துகிறவர்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் இந்த வருஷம் செய்ய போகிறார் ஆமே அன்று சொல்கிறாரு நான் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்றத இந்த வருஷம் இந்த உலகத்துக்கு நான் காண்பிக்க போகிறேன் உன் ஜனத்தாருக்கு காண்பிக்க போகிறேன் உனக்கு எதிராய் நிற்கிறவர்களுக்கு காண்பிக்க போகிறேன் சாத்தானுடைய கூட்டத்தாருக்கு நான் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறேன் அப்படின்றத காண்பிக்க போகிறேன் பிரைஸ் அலா ஹலே லூஹியா இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை எவ்ளவாய் நேசிக்கிறார் என்பதை தேசத்துக்கு காண்பிக்க போகிறார் ஆமே உங்க மேல எவ்வளவு அன்பு இருக்கு அப்படின்றத ஆண்டவர் காட்ட போறார் உங்களை எந்த அளவுக்கு ஆண்டவர் நேசிக்கிறார் அப்படின்றத ஆண்டவர் இந்த வருஷம் தேசங்கள் சாத்தானுடைய கூட்டத்தாருக்கு இருக்கு ஆண்டவர் காண்பிக்க போகிறார் இந்த வசனத்தை ஒன்பதாம் தேதி பத்தாவது மாதம் பதினெட்டாவது வருஷம் ஒரு மாலை பொழுதில் ஆண்டவர் எனக்கு கொடுத்து சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நான் உன் மேல் அன்பாக இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி நான் செய்வேன் நான் அப்போ நினச்சேன் இது என்னுடைய பர்சனலா நினச்சேன் ஏன்னா அக்டோபர் பதினாலாம் தேதி எங்களுடைய வெட்டிங் டே அப்போ நான் நினைச்சேன் ஆண்டவர் வந்து எனக்கு பர்சனலா கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணேன் ஆண்டவரை ரொம்ப துதிச்சேன் ரொம்ப ஆண்டை அழுதேன் ஆண்டு வரையை மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு காட்ட போகிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சில நாள் அந்த அன்பில் என்னுடைய கண்ணீரோடு நான் ஆண்டவரை ஆராதிச்சு ஆண்டு துதிச்சுக்கிட்டு இருந்தேன் அன்று சொன்னார் இது உனக்கு மட்டும் இல்லை வரப்போகிற வருஷம் இந்த ஊழியத்தோடு உன்னோடு உடன்பட்டு நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான் போறேன் பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்கள் உங்கள் காலம் வந்துருச்சுங்க உங்கள் டைம் வந்துருச்சுங்க உங்கள் பக்தி ஆண்டவர் உங்கள் பரிசுத்தத்தை உங்கள் உண்மையை நீங்கள் ஆண்டவரை எந்த அளவுக்கு ஆண்டவர் உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறாருன்றத தேசத்துக்கு காட்ட போகிறார் ஒரு சில நாட்கள் அந்த ஒன்பதாம் தேதிக்கு பின்பு ஒரு சில நாட்கள் கடந்து போனது ஆண்டவர் திரும்ப என்னோடு கூட ஜப நேரத்தில் என்னோடு பேசின வார்த்தை உபாகமத்தின் புத்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை வேண்டாம் நான் இன்னைக்கு இந்த ரெண்டு வசனத்தையும் பிரசங்கம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க விடுஞ்சிரும் நீங்க கேட்க ரெடியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த வசனத்தை நீங்கள் கேட்கணும்னா சனிக்கிழமை பிளஸ்ஸிங் உபவாச ஜவாருக்கு பாருங்க அங்க வாங்க அப்போ அந்த பகுதியை நான் அங்கே பிரசங்கிக்கலான்னு சொல்லி நினைத்திருக்கிறேன் அன்றுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கு நான் கர்த்தருடைய ஆவியினாலே உங்களோடு இந்த வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் இந்த ஒன்பதாவது வசனத்தை கொண்டு நான் உங்களோடு பேசும்படி நான் என்னுடைய ஆவியிலே இருக்கிறேன் என் ஆவியிலே நான் ஏவப்படுகிறேன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உன்மேல் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் இந்த வார்த்தைய ஆண்டவர் யாருக்கு சொன்னார்னா பிளதுல்பியா சபைக்கு ஆண்டவர் சொன்னார் பிளதுல்பியா சபையோடு கூட அன்றைக்கு ஆண்டவர் ஏழு சபைகளுக்கு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை யோவான் யோவானுக்கு ஆண்டவர் பேசுற இந்த பிளதொல்பியா சபையை தவிர மற்ற எல்லா சபையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார் ஒரு குறை இருக்கு நிறைய குறைகளை சொல்றார் மனம் திரும்ப வேண்டிய காரியத்தை சொல்லுகிறார் விட வேண்டிய காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் சபையில் ஒரு குறையுமே ஒரு குறையுமே இல்லைங்க எல்லா மற்ற சபைகளில குறைவுகள் இருந்தது மனம் திரும்ப வேண்டியது இருந்தது சீர்பொருந்த வேண்டியது இருந்தது வேண்டியது இருந்தது ஆனா இந்த பிளதொல்பிய சபையில பார்த்தா கொரோனா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க நான் தியானிச்சேன் எல்லா சபையிலையும் குறை இருந்துச்சு ஆனா இந்த பிளதொல்பிய சபையில ஏன் குறை இல்லை அப்படின்னா இந்த பிளதொல்பிய சபை வசனத்தை கைக்கொண்ட சபைங்க இதெல்லாம் பத்தாதுங்க ஆமே அலையலூயா இந்த பிளதொல்விய சபை ஆண்டவருடைய வசனத்தை கைக்கொண்டதனால இந்த சபையில் ஒரு குறைவு இல்லைங்க நான் உங்களுக்கு ஆண்டுடைய நாமத்தில் சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஆண்டுடைய வசனத்தை கை இந்த பிளதொல்விய சபைக்கு கொஞ்சம் தான் பலன் இருந்துச்சு அங்கே வசனம் சொல்லுகிறது உனக்கு கொஞ்ச பலனி இருந்தும் நீ என்ன மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்ட அன்பா இருப்பார்னா யார் வசனத்தை கை கொள்ளுகிறார்களோ அவங்க மேல ஆண்டவர் அன்பா இருப்பாருங்க பாத்தீங்களா பாசையா மட்டும்தான் ஆமேன்னு சொன்னாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க வசனத்தை கை கொள்ளுங்க இந்த வருஷம் எதை கை இல்லையோ கர்த்தர் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற வேத புத்தகத்தில் இருக்கிற இந்த ஜீவனுள்ள வசனத்தை ஒரு குறைவு இருக்காதுங்க நீங்க ஆண்டவருக்கு முன்பு குறைவுள்ளவர்களாய் அல்ல நிறைவுள்ளவர்களாக இருப்பீங்க நீங்க வசனத்தை கை கொண்டால் மற்றவர்களால பாராட்டப்படக்கூடியவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் தேவனாலே பாராட்டப்படக்கூடியவர்களா ஆண்டவராலே கனப்படுத்தப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் ஆமேன் அலை லூயா இந்த வருடம் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையிலே கை கொள்ளுகிறவர்களாய் தேவ வார்த்தைகளிலே நடக்கிறவர்களாக நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் ஆண்டவர் சொல்றார் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலியாம என் வசனத்தை கை கொண்டபடியா உனக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் பூட்டி இருக்கிற வாசல் இல்லப்பா உனக்கு முன்னாடி நான் திறந்த வாசலை வைக்கிறேன் ஆம நீங்க வசனத்தை கை கொண்டால் பூத்தின வாசல் அல்ல உங்களுக்கு நீங்கள் தேவனுடைய வசனத்தை கை கொண்டால் ஆண்டவர் உங்களுக்கு திறந்த வாசலை தருவார் ஆமைன்னு சொல்லுங்க ஆமேன் ஆமைன் பக்கத்துல இருக்கறவங்கள பார்த்து சொல்லுங்க வசனத்தை கை கொள்ளுங்க என்ன பிரதர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீ ஆசீர்வாதமா இருப்பீங்க கார் வாங்க போறப்பார் கர்த்தர் உன உயர்த்த போற பார் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன பிரதர் வசனத்தை கை கொள்ள சொல்றீங்க ஆண்டவர் சொல்றார் வசனத்தை கை கொண்டா உனக்கு கர்த்தர் திறந்த வாசலை ஆமே ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு வாசல்களை திறக்கிறவர் உங்களுக்கு திறந்த வாசலை வைப்பார் நீங்க வசனத்தை மட்டும் கை கொண்டுட்டா உங்களுக்கு முன்பு அடைக்கப்பட்ட கதவுகள் அல்லங்க உங்களுக்கு முன்பாக கர்த்தர் திறந்த வாசலை வைப்பார் அன்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகற்றும் இந்த வசனத்தை கை கொண்ட இந்த சபைக்கு சபைக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் ஆமே நான் எவ்வளவு அன்பாய் இருக்கிறேன் அன்பு என்பது ரெண்டு நபர்களுடைய இருதயத்திற்குள் இருக்கிற தனிப்பட்ட ஒரு விஷயங்க அன்பு என்பது ரெண்டு நபருக்குள் இருக்கிறது ரெண்டு நபருடைய இருதயத்திற்கு உட்பட்டது நல்லா கவனிங்க ஆண்டோருடைய வார்த்தை சொல்றது நான் உன் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறேன் நம்ம ஆண்டூர் மேல அன்பா இருக்கிறோங்க இருக்கிறோங்களா இல்லைங்களா ஆண்டூர் மேல அன்பா இருக்கிறனால தான் நம்ம ஆண்டூரை தேடுறோம் டெய்லி காலில் வசனத்தை வாசிக்கிறோம் ஜோம் பண்றோம் உபவாசிக்கிறோம் பொருத்தனை செய்கிறோம் ஆண்டு மேல அன்பா இருக்கிறனால தான் ஊழியங்களை தாங்குறோம் மிஷினரிகளை தாங்குறோம் இயேசுவே ஆறுதல் ஊழியத்தை தாங்குறீங்க ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறதுனால தான் உங்கள் சபைகள் உங்களுடைய சபையினுடைய ஊழியத்தை தாங்குறீங்க அந்த அன்பை தான் நம்ம பல விதங்களில ஆண்டொற்ற வெளிப்படுத்துகிறோம் ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா மேலே அன்பா அப்படின்றத வெளிப்படுத்துவேன் உலகம் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம வைத்த அன்பினாலே அவர் நம்ம மேல அன்பா இருந்ததுனால சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாருங்க என்ன பண்ணிட்டாரு செஞ்சு முடிச்சிட்டாரு ஆனால் சொல்கிறாரு நான் உனக்கு ஏற்கனவே ஒரு தடவை ஆல்ரெடி சிலுவையில் நான் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்றதை காட்டிட்டேன் அதோட முடிந்து போகலை இன்னமும் நான் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறேன்றதை நான் காண்பிக்க போகிறேன் ஆமேன் அலே லூயா வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரத்திலே முதல் நாலு வசனத்தை வாசித்தால் அங்கே தாவிதும் ரெண்டு பேரும் அவர்கள் அன்பாக இருந்தார்கள் அவர்கள் உயிரை போல சிநேகித்தார்கள் சவுளின் யோனத்தானின் ஆத்துமாவும் தாவிதின் ஆத்துமாவும் ஒன்றாய் இசைந்து இருந்தது உயிர போல சிநேகித்தான் அப்படி சிநேகித்ததுனால யோனத்தான் என்ன தெரியுமா செஞ்சான் அவனுடைய வஸ்திரத்தை தாவிதுக்கு கொடுத்தான் அவனுடைய பட்டயத்தை தாவிதுக்கு கொடுத்தான் அவனுடைய வில்லை தாவிதுக்கு கொடுத்தான் அவனை வீட்டுக்கு அனுப்பாம தான் கூடவே வைத்துக் கொண்டான் தாவிது போல தாவிது யாரு சவுளுடைய வீட்டுக்கு வேலை செய்ய வந்தவன் சவுளுக்கு அசுத்தாவி பிடித்திருந்தது அப்பொழுது அந்த கீத வாத்தியத்தை எடுத்து வாசிக்கும்படி ஒரு வேலைக்காக வரப்பட்டவன் தான் தாவிது அப்படி வேலைக்கு வந்தவனித்த வீழ்த்தின பின்பு சவுள் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாறு என்று இஸ்ரவேல் ஜனங்க பாடி துதிச்ச போது இந்த யோனத்தான் என்ன பண்ணா தாவிதை ரொம்ப ஆமேன் சொல்லுங்க ஒசுரை போல சிநேகித்தான் நான் என்ன சொல்றேன்னா ஒரு மனிதன் ஒருவனை சிநேகிக்கும் போது அவன் தான் வஸ்திரத்தை கொடுக்கறான் தான் பட்டயத்தை கொடுக்கறான் தான் வில்ல கொடுக்கிறான் தன்னுடைய வீட்டோடு அவனை வைத்துக் கொண்டான் இன்னொன்னு நல்லா பாருங்க சவுளுடைய கைக்கு அநேக தடவை தாவீதை தப்புவித்தது வைத்தது யாருன்னா இந்த யோன தான் தான் ஆமேன்னு சொல்லுங்க ரெண்டு பேரும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் தாவிதும் யோனத்தானும் உடன்படிக்கை செய்து கொண்டாங்க அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தது விளைவு என்னன்னா தாவிது சொல்றான் ஒரு காலத்துல பியூச்சர்ல நல்லா ஆசிர்வதிக்கப்பட்டு இப்ப தேசத்துக்கு ராஜாவாயிட்டான் யோனத்தானி நிமித்தம் தாவிதின் வீட்டாருக்கு நான் இன்னும் தயவு செய்யும்படி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்ப சொல்றான் கால் ஊனமான யோனத்தானுடைய மகன் இருக்கிறான் அவனை நித்தமும் பந்தியில அப்பம் புசிக்கும்படி செய்தான் மனிதர்களுடைய அந்த நேசம் பாருங்க பேர் நேசித்த அந்த அன்பினுடைய விளைவு ஆனா யோவான் மூணு பதினாறு சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரையே தந்தரளி இந்த உலகத்தின் மேல் இவ்வளவா அன்பு கூர்ந்தார் இதுதான் ஆண்டவருடைய அன்பு லூயா லூயா அழகிலூயா லூயா இன்னைக்கு ஆண்டு என்ன சொல்றாருன்னா அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நான் உன்னை எவ்வளவா நேசிக்கிறேன்றத இந்த உலகத்துக்கு நான் காண்பிக்க போகிறேன் உன்னை சுற்றில இருக்கிற ஜனங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன் உனக்கு எதிராளியாக இருக்கிறவர்களுக்கு காண்பிக்க போறேன் சாத்தானுடைய கூட்டத்தாருக்கு நான் உன் மேலே எவ்வளவு அன்பாக இருக்கிறேன்றதை காண்பிக்க போறேன் ஆண்டருடைய அன்பு இருக்க பாருங்க மற்றவை எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது நீயோ ஜெபம் பண்ணும்போது கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு வார்த்தை என்ன சொல்லுது அன்று கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா அதான் அன்பு பாருங்க அந்தரங்கத்தில் ஜபிக்கிற ஜபத்துக்கு கதவ பூத்தி ஜெபத்துக்கு யாருக்கும் தெரியாம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு சில நேரம் கணவன் ஜபிப்பது மனைவிக்கு கூட தெரிவதில்லை மனைவி ஜபிப்பது கணவனுக்கு கூட தெரிவதில்லை ஆண்டவர் அதுக்கு பதில எப்படி தராராம் பாருங்க நீ நீ சீக்கிரம் இந்த பணத்தை வச்சுக்க நீ சீக்கிரட்டா இந்த அற்புதத்தை வச்சுக்க நீ இந்த ஆசீர்வாதத்தை வச்சுக்க அப்படின்னு ஆண்டவர் கொடுக்கல ஆண்டவர் எல்லாருடைய கண்களும் காணும்படி ஆண்டவர் தன்னுடைய பதிலை தருகிறார் நல்ல கை தட்டுங்க ஆண்டவர் ஜெபம் என்பது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூத்தி ஜபிக்க ஒன்று ஆனா அதுக்கு பதில் எப்படி வருதுன்னா